விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோ தாங்க. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா நம்ம கேரளாவில் வந்து நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஒன்று அப்படியே தன்னால என்ன சொல்றது கீழே சரிஞ்சிட்டு போகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி போகும். இது நல்லா சமதள பரப்பில் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பஸ் வசதி உள்ள ஏரியா. இப்போ எப்படி சொல்லலாம்னா இது வந்து இடுக்கி மாவட்டம், கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் சொல்லிடுறேன். கரெக்டாக நீங்கள் தமிழ்நாடு அப்படின்றது கம்பம், கம்பத்துலேருந்து கேரளாக்குள்ளே வர்றதுக்கு ரெண்டு வழி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கம்பமேட்டு வழி, இன்னொன்று வந்து குமுளி வழி. கம்பமேட்டு வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் நெடுங்கண்டம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படிங்க, இல்லை கட்டப்பனை போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சேத்துக்குழி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இறங்கி நம்ம நடந்தே வந்துடலாங்க. சேத்துக்குழியில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வைங்களேன். இல்லை அப்படின்னா கேரளாக்குள்ளே நிறைய ஆட்டோஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆட்டோஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடு வந்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. ஒரு வீடு சூப்பரான வீடு. அதே நேரத்தில் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய கிணறு வீட்டு முன்னாடி குத்தி வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்குது, நல்ல சமதளமாக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கம் காமௌண்ட் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு நல்ல வீடுங்க. மொத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 செண்டு, அதில் 7 செண்டுக்கு தான் பட்டா இருக்குது. ஒரு செண்டு வந்து கைவச பூமி. பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏல செடி தான் வச்சுருக்காங்க, அதாவது ஏலக்காய் செடி தான் வச்சுருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை ரெஸ்ட் எடுக்க போகிறோம், கேரளாவுக்குள்ளே வரோம் அப்படின்னா நீட்டாக வந்து என்ன பண்ணலாம், கார் பார்க்கிங் நிறுத்திட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இதில் வருமானம் பெரிய இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு இது வந்து வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்காரவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேல் பண்ணிவிட்டு ஊருக்கே போகிறனால பார்த்துட்ருக்காங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தமாக வந்து அவங்க ஒரு 14-15 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. ஒரு 14 கணக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க 15 வந்து எதிர்பார்க்கறது. ஸோ நாம் என்ன சொன்னோம்னா அந்த ரேட்டுக்கு போகாது, ஏன்னா இதை விட நல்லா கம்மியான ரேட்லேயே நிறைய இடங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை பொறுத்தவரை ஒரு 14-15 நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 லட்சம் ரூபா எதிர்பார்க்குறாங்க. பட் நேரில் வரீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நேரில் வச்சு பேசலாம். இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க. என்னென்னா சமதளம், ரோடு ஆக்சஸு, பஸ் ஸ்டாப் வந்து பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பஸ் ஆக்சில் போய் இறங்கிட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம். ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான். தண்ணி வசதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிற இடம் தான் இது. ஸோ அதேமாதிரி ரேட்டு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்கள் நேரில் வரீங்க அப்படின்னா ரேட்டு மட்டும் வந்து என்ன பண்ணிக்கணும், அவங்ககிட்ட பேசி ஓகே இதுக்கு வந்து ஒரு 2-3 இடத்த கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா இந்த ரேட்டுக்கு ஓகே, இது ரோடு ஆக்சஸ் இருக்குது, நல்லா ரோட்டு மேலே இருக்குது, நமக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நம்பராக இருக்கட்டும் சரி, கேரளாவில் இருக்க உங்கள் புரோக்கர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது இப்போ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வீடியோஸில் வந்து காட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இதை பற்றி இல்லை, இது மட்டும் கிடையாதுங்க, இது மாதிரி நிறைய இடங்கள் கிடக்கு. இது மாதிரி உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் என்ன இருக்குது, உங்களோட தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாக்குள்ளே அவ்வளோ இடங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவை, உங்கள் மாதிரி பட்ஜெட் எவ்வளோ அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.